கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே வந்து திருச்சி மாவட்டத்தில் உடைய வெயிலின் தாக்கம் வந்து கடுமையாக வந்து இருந்துச்சு. இதனால வந்து மக்கள் வந்து மிகுந்த சிரமத்திற்கும் உள்ளாக இருந்தாங்க. குறிப்பாக ஒரு 11 மணிக்கு மேல் வந்து வெயிலினுடைய தாக்கம் வந்து கூடுதலாகவே இருந்தது. அன்றாட பணிகளை கூட மக்கள் வந்து செய்ய முடியாத ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. இந்த நிலையில தான் நேற்றும் அதே போலதான் வந்து காலை முதல் வந்து வெயில் வந்து கடுமையா இருந்த நிலையில மாலை ஒரு 5 மணிக்கு மேல் வானம் வந்து மேகமூட்டமாக மாறியது. தொடர்ந்து வந்து 5 மணிக்கு மேல் திருச்சி மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் வந்து மழை வந்து கொட்டி தீர்த்தது. அதன் பின்பு வந்து திருச்சி மாவட்டமே ஒரு குளுமையான சூழலுக்கு வந்து மாறியது. தொடர்ந்து அதே போல இன்று காலை முதல் வந்து வானம் வந்து மேகமூட்டத்துல இருந்த நிலையில ஒரு 10:30 மணிக்கு மேல திருச்சியில பல பகுதிகளில் குறிப்பாக தில்லை நகர், உறையூர், புத்தூர், டிவிஎஸ் டோல்கேட், கண்டோன்மெண்ட் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை வந்து கொட்டி தீர்த்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையின் காரணமாக திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வந்து ஆங்காங்கே வந்து தேங்கி இருந்தது. இது வந்து ஒரு வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை வந்து விடுவிக்கும் வகையில வந்து இன்று பெய்த மழை வந்து அமைந்திருந்துச்சு. கடுமையான ஒரு வெப்ப நிலை இருந்த வெப்ப சூழல் வந்து திருச்சி மாவட்டம் முழுவதுமே இருந்த நிலையில இன்று பெய்த மழையின் காரணமாக மக்கள் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. திருச்சி மாவட்டம் அது நேற்றும் இன்றும் பெய்த மழையின் காரணமாக திருச்சி மாவட்டம் முழுவதுமே ஒரு குளுமையான சூழலுக்கு வந்து மாறிடுச்சு. தற்போதும் தொடர்ந்து வந்து வெயில் இல்லாமல் வானம் வந்து மேகமூட்டத்தில் தான் கலக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.